நீ மெஸ் நடத்துறியா இல்ல பொண்ணுங்களை வச்சு வேற ஏதாவது? அம்மா, இப்படி நீ ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தனா வீடே ஒரு மாதிரியா இருக்கும்மா. ரொம்ப வலிக்குதாம்மா? ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். போய் படுமா. நீதா என்ன தோரத்துற எனக்குள்ள இருந்ததா, என்னோட கையில உன் கைய கோத்து ஜோராக ஊருக்குள்ள போகணுமே. கனவுல கால் பதிச்சா கலவரம் நடத்தி புட்டா உறக்கிற தினசுலதாய உலகத்த மயக்கி புட்டா. நீயும் போனா பின்னாடியே வரத்தோணும், திட்டிக்கிட்ட நீயும் போனா பொட்டிக்கிட்ட வரத்தோணும். நீ எப்படிங்க? என் பேரு மெஸ் இல்ல, சக்தி. நீ வெறும் சக்தி இல்ல, என்னோட ஆதார சக்தி. எனக்கு தெரியும் உனக்கு தூக்கம் வந்திருக்காதுன்னு, எனக்கு தெரியும். அதான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன என்னடா அப்படி பாக்குற? உங்க அண்ணிடா? அண்ணியா? எங்க எங்க? இதோ இங்க. என்ன புதுசா வெக்கம்லாம்? திடியா என்னனே, அவளை உடனே பாக்கணும் போல இருக்குடா. இப்ப மெஸ் பூட்டி இருப்பாங்கனே, விடிஞ்சது பல்லு விளக்கிட்டு உடனே இட்லி சாப்பிட மெஸ்க்கு போயிருவோம். மெஸ்ஸுக்கா? எதுக்காக மெஸ்னா? எதுக்காவா? இந்த நேரத்துல போய் அண்ணிய பாக்கணும் சொல்றாரு அவரு. இந்நேரம் போனா என்ன தப்பு? அப்படி சொல்ற என் செல்ல குட்டி. டேய், எப்ப போனாலும் அவ அங்கதான்டா இருப்பா. இருக்கலாம், இல்லாமையும் போலாம், பாக்கலாம், பாகாமையும் போலாம், பேசலாம், பேசாமையும் போலாம். அண்ணா, அண்ணி அங்க இருக்காங்களா இல்லையான்னு பாக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியாடா? டேய் தடியா, போய் அங்கிருந்து ஒரு பூவை பிஞ்சிட்டு வாடா. டேய் தடியா, சீக்கிரம் போடா. நடுராத்திர பூவை பிஞ்சி மிஸ்ஸுக்கு போடணும் டார்ச்சர் பண்றாங்களே. டேய் உருடா. இது ஒரு பவர்ஃபுல்லான ஐடியா. அதாவது அண்ணி கிடைப்பாங்கன்னு சொல்லி ஒரு எதிர பிச்சு எந்த பக்கம் போறது, அண்ணி கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒன்ன பிச்சு அந்த பக்கம் போடணும். கடைசியில எந்த பக்கம் ரோஜா இதழ் இருக்கோ அதுதான் முடிவு. ஓகே. All the best. தாத்தா, பாத்து நிதானமா சாப்பிடுங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. ஓகே, நீ ஓகே. செஞ்சுட்டானுங்களே.
தண்ணி 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 தண்ணியதான் பசியில அண்ணின்னு சொல்லிட்டாரு. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்களோ அண்ணன் கவனிங்க. ஆனா சாப்பாடு மீசையில படுதுன எடுத்து போட்டுறவா, ரொம்ப அரிக்குதுன. ஏன்பா இப்படி பண்றான்? டேய் வாய மூடிட்டு, அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் தெரிஞ்சது உன்னை சாவடிச்சு போட்டுருவேன். டேய் இப்ப சம சாப்பிடுறான். கூடுமா கூடுமா. ஐயோ இருட்டுல கூட இப்படி மின்றாளே. என்ன சொன்னீங்க? தேங்க்ஸ் சொன்னாங்க. இல்ல இருட்டுலன்னு ஏதோ காதல விழுந்துச்சே. இருட்டுல வந்தா கூட ரெண்டு பேருக்கு பசி தாங்க அளவுக்கு சாப்பாடு போடுறீங்கல்ல, அததாங்க சொன்னேன். அப்படியா? ஊருகா வேணுமா? இருங்க தரேன். கொஞ்சம் நல்ல பாப்பா. நல்லா இருக்குல்ல? என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்க? டேய் தாத்தாங்களா, அவங்க குடுக்கறது ஒழுங்கா சாப்பிட்டா உங்களுக்கு நல்லது, இல்லனா? ஏங்க வயசான அவங்க கிட்ட இப்படியா பேசுறது? ஏங்க சாப்பிடுறா. இல்லங்க அவங்களுக்கு காது கேட்காது, அதான் கொஞ்சம் சத்தம் போட்டு சொன்னங்க. ஓ அது இல்லாம வரவழியில நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அவங்கள டேய் தாத்தாங்களான்னு கூப்பிட்டாதான் அவங்களுக்கே பிடிக்கும்னா பாத்துக்கோங்களேன். இல்லையாடா? இல்லைங்களா தாத்தாங்களா? ஏங்க அங்கதான் பாத்துட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க. நான் அப்படிதாங்க, யாராச்சும் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினா கூட போதுங்க, சம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவேன். என்னது நான் தேடுவேன்? மீசா காணோம் விழுந்துச்சுடா. மீசையா? வயிறு மட்டும் நிறைஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு வேணும்னா நான் சாப்பாடு கொண்டு வரவா? வேணாங்க, அவங்க மட்டும் சாப்பிட்டா போதும். நீங்க எங்கேயும் போவாதீங்க, இங்கே இருங்க. பரவாயில்ல. ஓகே சார், we will discuss about this. ஓகே சார். ஓகே. அந்த மணிபாக்கம் கிளைண்ட் விஷயம் ஆச்சு. அவட்ட நான் பேசிருக்கேன் சார், அவர் வரணும்னு சொல்லிருக்காரு. நீ உள்ளார வந்து பாருங்க சார், நம்ம அப்புறம் பேசுவோம். ஓகே சார். வா சக்தி. ஏதாவது வேலை இருந்தா முடிச்சிட்டு வாங்க, நான் வெயிட் பண்றேன். இல்ல சக்தி, ஆக்சுவலா நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ ஏதாவது சாப்பிட்டியா? நம்ம கேண்டீன் போலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி, நீதிமணி மேலையும் புஷ்பா மேலையும் கேஸ் போட எல்லா விஷயமும் நமக்கு சாதகமாவே நடந்துகிட்டு இருக்கு. இதை நீ ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டனா நான் நோட்டீஸ் அனுப்பிடுவேன். அசோக் அண்ணன் பார்க்க போறேம்மா. அசோகா? சக்தி என்ன அப்படி யோசிக்கிற? அண்ணா எனக்கு என்னமோ இப்ப இந்த கேஸ ஃபைல் பண்ண வேண்டான்னு தோணுது. என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி சொல்ற? அவங்க ஏதாவது உன பிளாக்மெயில் பண்ணாங்களா? ஐயோ அண்ணா, நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? வேற என்ன சக்தி? உன்னை பார்க்க போறேன்னு சொன்னாலே அம்மா பயப்படுறாங்க. இதுல கோர்ட்டு கேஸ் சொன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி, எப்படி இருந்தாலும் ஒரு நாள் செஞ்சுதானே ஆகணும். இப்போ வேண்டாண்ணா, அம்மாக்கு கொஞ்சம் தைரியம் வந்த பின்னாடி கேஸ் போடலாம். சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். நீ சொன்ன மாதிரியே இப்ப நான் கேஸ் போடல, ஆனா என் ஆபீஸ்ல இருந்து அவங்களுக்கு ஒரு வார்னிங் லெட்டர் அனுப்ப போறேன். மீனாட்சி மெஸ்ல இருந்து தள்ளியே இருங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க, அது அவங்க உரிமைன்னு சொல்ல போறேன். இது ஓகே தானே? ஓகேண்ணா, அப்படியே பண்ணுங்க. அண்ணா
இன்னைக்கு அண்ணியோட பர்த்டே இல்ல, விஷ் பண்ணிட்டீங்களா? எங்கம்மா விஷ் பண்றது? அவளை வீட்லயே ஜெயில வச்சிருக்க மாதிரிதான் வச்சிருக்காங்க. ஒரு போன் கூட பண்ண முடியாது. போன் நம்பர்ல இருந்து ஏனா பண்ற? ஏன் நம்பர்ல இருந்து பண்ணுனா? ஆமால, நல்ல ஐடியாவா இருக்கே, குடு குடு. ஹாப்பி பர்த்டே சரண்யா. தேங்க் யூ அண்ணா. டடாய். ஹாய், கடலை மிட்டாய். இந்தா. என் தங்கச்சிக்கு கடலை மிட்டாய்னா எவ்வளவு பிடிக்கும் எனக்கு தெரியாதா என்ன? தேங்க் யூ அண்ணா. அப்புறமா என்ன பிளான் இன்னைக்கு? என்ன பிளான்? அம்மா கூட கோவிலுக்கு போணும், அவ்வளவுதான். ஐய, கோவிலுக்கு எப்போனா போலாமா? இன்னைக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலா கேளு, அண்ணா வாங்கி தரேன். அதெல்லாம் வேண்டாம் அண்ணா, விடு. நான் கேக்குறத உன்னால வாங்கி தர முடியாது. ஓ, அப்படி என்ன கேட்க போறீங்க? இந்த அண்ணனால வாங்கி கொடுக்க முடியாதபடி கேளு, அதையும் பாத்துருவோம். வேண்டாம் சொல்றேன்லண்ணா. கேளுன்னு சொல்றேன்ல. கேட்டதுக்கு அப்புறம் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன்ல? கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இந்த வெற்றி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான் தெரியும்ல. நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ கண்டிப்பா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எனக்கு உன் மாமாவை பாக்கணும்னா. என்னம்மா டக்குன்னு இப்படி கேட்டுட்ட? அவர் கோர்ட்ல தான் இருக்காரண்ணா, நீ கூட்டிட்டு போறியா? ப்ளீஸ் அண்ணா. எதை செய்ய கூடாதுன்னு சொன்னேனோ அதையே செஞ்சு எல்லார் முன்னாடியும் என் மானத்தையே வாங்கிட்டா. பாத்தியா அண்ணா, இதுக்குதான் நான் கேட்கவே மாட்டேன்னு சொன்னேன், நீ தான் கேளு கேளுன்னு சொன்ன. நான் முடியாதுன்னு சொன்னா இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா சொன்ன நான் பாத்துக்கிறேண்ணா, ப்ளீஸ் அண்ணா. சரிம்மா, ஆசைப்பட்டு கேட்ட, வா போவோம். போய் ரெடி ஆயிட்டு போ. நான் ரெடியா தானே இருக்கேன், வா இப்படியே போயிடலாம். ஓ இந்தா. வா. துப்பா துப்பா, என்ன பண்ணிட்டு இருக்க? மாம்சே மாம்சே, போய் பேசு மாம்சே. புஷ்பா, மீனாட்சி கொஞ்சம் டயம் கேக்குறா, கண்டிப்பா கையெழுத்து போட்டுவா. யோ, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? அவ பேசுனது உன் காதுல விழுந்துச்சா விழலையா? கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னால அந்த பேச்சுல கொஞ்சமாவது அவகிட்ட பயம் இருந்துச்சா? கையெழுத்து போடணுங்கிற எண்ணம் அவளுக்கு கொஞ்சம் கூட இல்ல. முழுக்க முழுக்க அவ திமிராதான் பேசுறா. அவ பயந்தது நமக்கு இல்ல, அவ ரெண்டாவது பொண்ணு சக்திக்கு. என்ன தொந்தரவு செய்யாதீங்கன்னு அவ போன்ல சொன்னா, அது உனக்குதான் புரியல. ஏயா, தெரியாமத்தான் நான் கேக்குறேன், அந்த சக்திக்கு என்ன ரெண்டு கொம்ப முளைச்சிருக்கு? மீனாட்சி அவளுக்கு பயப்படுற மாதிரி எல்லாருமே அவளுக்கு பயப்படணுமா? இல்ல, அவ கையெழுத்து போட மாட்டா. அவ கையெழுத்து போடவே மாட்டா. ஆமாக்கா, சரியா சொல்லிட்டேன், அவ அப்படிதான் பேசுனா. இது சரியா வராது. அவ ரொம்ப திமிரு புடிச்ச ஆளா இருக்கா. இப்ப என்னக்கா பண்றது? ஏண்டா பேசாம நமக்கு தெரிஞ்ச போலீஸ்காரங்கள வச்சு அவள? நீ அவசரப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த, அது சரியா வராது. இந்த விஷயம் பெருசாச்சுன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு நாம தான் அலையணும். கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு புஷ்பா. அப்போ போலீஸ் வேணா ரங்கநாயகி கிட்ட சொன்னா? டேய் வாய மூடுறோம். ஏற்கனவே போய் அவ முன்னாடி ரெண்டு தடவை நின்னாச்சு, ஒன்னும் நடக்கல. இனி திரும்பவும் அவ முன்னால போய் நின்னு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, ரொம்ப கஷ்டம் ஆயிரும்டா. இப்ப என்னதான் செய்ய சொல்ற? அவ முன்னாடி கை கட்டி நின்னு என்ன கெஞ்ச சொல்றியா? நான் எங்க அப்படி சொன்னேன்? டேய் சங்கிலி, நீ போய் அவகிட்ட பிரச்சனை பண்ணுடா. நம்ம கிட்ட மோதுனா எந்த அளவுக்கு பதில் அடி விழும்னு அவளுக்கு தெரிஞ்சாகணும். சொல்லிட்டல்லக்கா, இப்ப என்ன பண்றேன்னு மட்டும் பாருக்கா. போடா. பண விஷயத்த
சக்தி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே அவகிட்ட சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீ இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருந்தா அவளே உன்கிட்ட வந்து கேப்பாமா? என்ன இம்னாக்கா ரெண்டு பேரும் அவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேலை நேரத்துல அப்படியெல்லாம் பேசுற ஆள் இல்லையே நீங்க. என்ன விஷயம்? மா, நான் உன்னதான் கேக்குறேன். ஒண்ணும் இல்லம்மா, நிறைய பேர் மெஸ்ஸுக்கு வந்துட்டாங்களா, அதான் இன்னொரு தடவை சோறு வடிக்கணுமான்னு பேசிட்டு இருந்தோம். இல்லம்மா? ஆமா ஆமா, அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். செருப்பு இல்ல, நம்ம வச்ச இடத்துலயும் செருப்பு பாக்ஸ் காணோம். இத பார்த்தாலா இல்லையா, இது எப்படி தெரிஞ்சிக்கிறது? இருக்கறத வச்சு ஏதாவது சமைச்சுக்கலாமா? இப்போ நீ எதுக்கு அத பத்தி எல்லாம் கவலைப்பட்டுகிட்டு இருக்க? வணக்கம்மா. வாங்க தம்பி. அம்மா, என்ன இன்னைக்கு வழக்கத்துக்கு மாறா மூணு பேர் ஒண்ணா இருக்கீங்க, என்ன ஸ்பெஷல்னு தெரிஞ்சிக்கலாமா? எல்லா காயும் போட்டு சாம்பார் வச்சிருக்கோம், வெண்டைக்காய் பொரியல் வேற, அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல். வாங்க சார், வந்து உட்காருங்க. மீனாச்சக்கா, எனக்கு ஒரு சாப்பாடு. சக்தி, போய் பார்சல் கட்டு, நான் பாத்துக்கிறேன். நீங்க சாப்பிட்டீங்களா? போதுங்க, நமக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஸ்பீட்ல பரிமாறாளே. ஒரு நிமிஷத்துல எப்படி விட்டு பேசுறது ஒன்றும் புரியலையே. செருப்பு என்னாச்சு பார்த்து? எங்க பொரியல்? செருப்பு என்னாச்சு? அம்மா, இவருக்கு செருப்பு வேணுமா என்ன கேளுங்க. இல்ல 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 இல்ல, செருப்பு கேட்கல, பருப்பு கேட்டேன். பருப்பு மீனாட்சியக்கா, இந்த போட்டோல இருக்கிற பையன் வீட்டுக்காரங்க எல்லாருமே யமுனாவை பார்த்தது ஓகேன்ட்டாங்க. இதுல உங்களுக்கு யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, பேசி முடிச்சிருவோம். சுப்பிரமணியன், இத பத்தி இங்க பேச வேண்டாம், போட்டோலாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. ஆமா ஆமா, அங்க போய் பேசலாம். அதுவும் சரிதாம்மா. சரி அம்மா, வாமா. அக்கா நீ வா. சாந்தக்கா, எல்லாரையும் கவனிச்சுக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அக்கா, எனக்கு போட்டோ காட்டுக்கா. நல்லா இருக்காரு, இவரு நல்லா இருக்காருல்ல. ஏய், போதும். அக்கா, இவரு சூப்பரா இருக்காருல்ல. நாம சொல்லக்கூடாது, யமுனா கதா சொல்ல. சரிக்கா. அக்கா, இந்த போட்டோவை பாரு, இவரு நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையிலயும் இருக்காரு. அம்மா, நீயும் பாரு. இங்க குடும்பம் நான் பாக்குறேன். ஓஹோ, யார் இந்த பையனா? ரொம்ப நல்ல பையனாச்ச, கவர்மெண்ட் உத்தியோகம் வேற, இன்னும் ஒரு வருஷத்துல செட்டில் ஆயிருவான், சூப்பர் பையன். எம்மா யமுனா, நீ என்னமா சொல்ற? பாவக்கா யமுனா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா, இந்த வரனாவது அவளுக்கு நல்லபடியா அமைஞ்சி அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் பெரிய நிம்மதி. இந்தாங்கக்கா. சொல்லுமா யமுனா. என்னாச்சு?
நீங்க போட்டோவை பாருங்க. இத தற்சமயத்துக்கு உள்ள வீங்க.